மகளுக்காக ஆக்டர் ரோபோ சங்கர் பல லட்சம் மதிப்புள்ள பிரம்மாண்டமான காரை சீரா வாங்கி கொடுத்திருக்காங்களாம். மதயானை மாதிரியே கம்பீரமா இருக்கிற இந்த காருடைய விலை 12 லட்சத்துக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திரஜாவுடைய திருமணத்துக்காக இப்படி ஒரு சீரா. நடிகர் ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜாக்கும் கார்த்திக் அப்படின்றவருக்கும் ரீசெண்டா மார்ச் 24 திருமணம் நடந்துச்சுல. இந்த திருமணத்துடைய வைப் அப்படின்றது தமிழ் சினிமா முழுக்க இருந்தது. என்ன நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துகிட்டாங்க. அண்ட் மதுரையில இந்த கல்யாணம் நடந்திருக்குல்ல. சொந்த பந்தம் எல்லாம் கூடி பயங்கரமா இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கல்யாணத்துடைய வைப் அப்படின்றது இன்னுமே இருந்துதான் இருக்குங்க. ஏன் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து கார்ல கோவிலுக்கு போயிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான கார்ல ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் பயணிக்கிறாங்க. ஃப்ரண்ட் சீட்ல இந்திரஜாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் இருக்காங்க. பேக் சீட்ல ரோபோ சங்கர் அவங்களோட வைஃப்னு எல்லா சொந்தங்களும் இருக்காங்க. அண்ட் இந்த கார் புதுசா இருக்கேப்பா, எப்ப வந்துச்சு, ஏது வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணும் போது, அண்ட் இந்த கார் தான் ஆக்டர் ரோபோ சங்கர் அவருடைய மகளுக்கு சீதனமா கொடுத்திருக்காங்களாமா. அடேங்க அப்பா, மகளுடைய கல்யாணத்துக்கு இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான காரை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் பலரும் ஆச்சரியப்பட்டு வராங்க. அண்ட் இந்த ஹோண்டா எலிவேட் அப்படின்ற காரு கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்க ஓட்டிட்டு வர காருடைய கலர் வந்து கிரே மெட்டாலிக் கலர். இந்த மாதிரி 10 கலர் வரைக்குமே இருக்காம. அண்ட் இந்த காருடைய ஸ்பெஷல் என்னன்னா ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு, பாக்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அண்ட் இந்த காருடைய ஃப்ரண்ட் கேமரால சென்சிங் பவர் இருக்காமா. அண்ட் இந்த காருடைய என்ஜின் 1498 cc அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தமா ஹோண்டா எலிவேட்ல பல ரேஞ்ச் இருக்கு. அதுல 16 லாக்ஸ் வரைக்குமே இந்த காருடைய பிரைஸ் டிஃபர் ஆகும். முக்கியமா 16.9 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. சோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான கார்ல தான் இந்த ஃபேமிலி பயணிக்கிறாங்க. மகளுடைய திருமணத்துக்காக அப்படி ஷோரூம்ல இருந்து பிரம்மாண்டமா இந்த கார் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கோட்டு மாதிரி இருக்கிற இந்த காரை ரோபோ சங்கர் அவருடைய மகளுக்காக கொடுத்திருக்காங்க. ஒரு பிளஸ்ஸிங் மூமெண்ட் தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த காருடைய பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு வியக்க வச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட்வுட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கும் ஃபாலோ பண்ணுங்க.